ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நான் நினைப்பூட்டி விட்டு கர்த்தர் என்னோடு பேசின சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யோசுவா சரித்திர புஸ்தகம் 1:5 கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து உனக்கு முன்பாக என்ன செய்வதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை, எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அந்த வார்த்தை அழுத்தமாக உன்னோடு இருப்பேன் என்று சொல்லாமல் என்னன்னு சொல்றாரு, உன்னோடும் என்ன செய்வேன், இருப்பேன். இந்த யோசுவா 1:1 அந்த முதல் அதிகாரத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் யோசுவாவின் கேள்விகளுக்கான பதில்கள். எதற்கான பதில்கள் சொல்லுங்க. யோசுவாவுக்கு நிறைய கேள்வி. நான் அந்த கேள்வி என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் பல கேள்விகள் உண்டு. ஆமென். ஆண்டவர் கேள்விகளுக்கு பதில் எங்க வச்சிருக்கிறார்? வாழ்க்கையின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் எங்க வச்சிருக்கிறார் சொல்லுங்க. நம்ம ஆனால் என்ன செய்வோம், பாஸ்டர்கிட்ட தான் பதில் இருக்குன்னு நினச்சி பாஸ்டர்கிட்ட வந்துடுவோம். ஆனால் பாஸ்டர்கிட்ட என்ன கிடையாது, உண்மையான பதில் சில நேரம் இருக்கும். 100 கேள்வியில் 10 கேள்விக்கு தான் யார்கிட்ட பதில் இருக்கு, ஒரு மனுஷன் இருக்கு. சொல்லுங்க, ஒரு மனுஷன்கிட்ட 100 கேள்விகள் எத்தனை கேள்விக்கு பதில் இருக்கு? 10 கேள்விக்கு இருக்கு. மீதி 90 கேள்விக்கு எங்க தான் இருக்கு பதில்? தேவனிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க. எங்க வீட்டில் முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம், காட் அ ப்ராப்ளம், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஜஸ்ட் ட்ரை ஜீசஸ். பிரச்சனை வந்துருச்சா யார முயற்சி செஞ்சுப்பாரு? ஆமா, இயேசுவை ட்ரை பண்ணிப்பாரு, அந்த பிரச்சனை என்ன செஞ்சிடும், சால்வ் ஆயிடும். நான் சொல்றேன், கேள்வி வந்துருச்சா, ஜஸ்ட் ட்ரை த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். அல்லேலூயா. வார்த்தையை பாரு, உன் கேள்விகளுக்கெல்லாம் என்ன கிடைச்சிரும், பதில் கிடைத்து விடும். அல்லேலூயா. இங்கே யோசுவா என்கிற ஒரு நபரை குறித்து வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த நபர் பேர்ல ஒரு புக் இருக்கு, 6வது புத்தகம். எத்தனாவது புத்தகம்? 6வது புத்தகம். வேதாகமத்தின் 6வது புத்தகத்துல தலைவர்களிலே, மிக பெரிய தலைவர்களிலே ஒருவனாகிய யோசுவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல யாரோடு இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். என்ன கேள்வி வந்ததுனால இப்படி ஆண்டவர் பேசி இருப்பார் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த யோசுவா இருந்த சூழ்நிலையை நான் சொல்ல விரும்புகிறேன். யோசுவா எந்த சூழ்நிலையில இருக்கிறார், யோசுவாவுக்கு என்ன நிலைமைன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். யோசுவாவுக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் பேசிய போது சுமார் 80 அல்லது 84 வயது இருக்கலாம். எத்தனை வயசு இருக்கலாம் சதமா சொல்லுங்க, 80 அல்லது 84 வயசு அப்படின்னு வச்சுக்கிறேங்க. அதாவது முக்கா கடலை என்ன செஞ்சிட்டாரு, அந்த காலத்து கணக்கில் என்ன தாண்டிட்டாரு, முக்கா கடல் தானே, இந்த காலத்து கணக்கில் முழு கடல் என்ன செஞ்சாச்சு, தாண்டியாச்சு. இனிமேட்டுக்கு எது தான் வெயிட் பண்ணணும். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஏய் வயசாகி போச்சு, ரொம்ப காலம் ஆகி போச்சுன்னா பாட்டிங்க தாத்தாங்கலாம் சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஐயா. என்னத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எப்ப சாகலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இவனுக்கு அந்த வயதான ஒரு காலத்துல இவன் எதிர்பார்க்க வேண்டிய வேறொன்று நடக்கிறது, எதிர்பார்க்காத ஒன்று நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில 40 வருஷம் அடிமையா இருந்தவர் இவர். எத்தனை வருஷம், 40 வருஷம் அடிமை வாழ்க்கை. அந்த அடிமை வாழ்க்கையில இவர் என்ன அடிமையா இருந்தாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் மோசே இவரை முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே ஒரு யுத்த களத்துல கேப்டனா இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த பைபிள், ஹோல் பைபிள்ல ரொம்ப த்ரில்லிங்கா, ரொம்ப அழகா நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஹோல் பைபிள்ல ஒரு மனுஷனை டமக்குன்னு கொண்டு வந்து ஒரு ஆர்மியில விட்டு அவனை தலைவனா அவன் யுத்தத்துக்கு போனான்னு முதல் முறையா சொல்லப்பட்டது யாரை பத்தி தான், யோசுவாவை பற்றி தான். அல்லேலூயா. யோசுவா மோசையோடு கிளம்பினான்னு என்ன செய்யப்படல, அந்த நேரத்தில் பேர் வரல, எதுலேயுமே வரல. ஆனால் ஒரு இடத்துல யுத்தம் வந்தது, அந்த யுத்தத்தில் யோசுவா யாராக நிற்கிறான், தலைவனாக நிற்கிறான். அல்லேலூயா. அப்போது மோசே
இவனை ஒரு தலைவனாய் யுத்த களத்துல இறக்கி விட்டு இருந்துப்பான்னா 40 வருஷம் இவன் அடிமையா இருந்த போது என்னவாவும் இருந்திருந்திருக்கணும். நான் நினைக்கிறேன் இவன் வந்து எகிப்திய ஆர்மியில என்னவா இருந்திருக்கணும், ஏதாவது ஒரு ட்ரைனிங்ல இருந்து அடிமை படையில இவன் இருந்திருந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தம் வரலையே. அந்த அடிமை படைகள்ல இவர் இருந்திருந்தா கண்டிப்பா மோசே வந்தபோது இவர் எப்படி இருந்து 40 வயசு. மோசே ஒரு காலத்துல ஊர்ல இருந்தபோது இவர் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மோசே ஊரை விட்டு ஓடும்போது யார் பிறந்திருக்கணும், யோசுவா பிறந்திருக்கணும். ஆமென். ஒரு தலைவன் எஸ்கேப் ஆகிறான், ஒரு தலைவன் இப்பதான் என்ன செய்யறான், பிறக்கிறான். அல்லேலூயா. ஒரு தலைவன் ஓடி ஒளிகிற நேரத்துல ஒரு தலைவன் பிறக்கிறான், வளருகிறான். வளர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல யுத்தம் வருகிறது, ஜனங்கள் விடுதலையான போது மோசேன்ற தலைவன் சொல்றான், யோசுவாவை கூட்டிட்டு வா. அல்லேலூயா. யோசுவாவை தேவன் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தும் போதே அந்த அதிகாரத்திலேயே யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிச்சு பாருங்க, யாத்ராமின் புஸ்தகம் 17:14 வாசியுங்கள். 13 வாசிங்க. யுத்தம் முடிஞ்சிருச்சு. ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுத சொல்லுகிறார், அந்த காரியத்தை எழுதி யார்கிட்ட வாசிக்க சொல்றாரு, ஏன் யோசுவா கிட்ட வாசிக்க சொன்னார். அந்த வாசிக்க சொன்ன அந்த காரியத்துல பின்பகுதி நான் உங்களுக்கு சொல்றேன். 16 அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அங்கதான் முடியுது. இதை ஏன் யோசுவாவின் இடத்துல கர்த்தர் வாசிக்க சொன்னார் நான் சொல்லட்டுமா? அடுத்த தலைமுறை தலைவனை முதல் நாள்லேயே ஆண்டவர் செலக்ட் பண்ணுறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்மெல்லாம் தலைவனை எங்கே பார்ப்போம்? தலைவன் ஆன பிறகு பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் தலைவன் ஆகிறதுக்கு முன்னாடியே தலைவனை உயர்த்துக்கிறார். அல்லேலூயா. மோசேட சொல்லார், நீ யோசுவா கிட்ட சொல்லு. மோசே கிட்ட அந்த நாட்களில் யோசுவா தான் உனக்கு பின்னாடி தலைவன் என்ன செய்யல, ஆண்டவர் சொல்ல கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அதை இம்ப்ளை பண்ணி முதல்ல சொல்றாரு, யோசுவாவை நிறுத்தி வச்சுக்கோ, யோசுவா கிட்ட இந்த புஸ்தகத்துல சொல்ற வார்த்தையை எழுதி சொல்லு. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவன். இங்கே யோசுவா கிட்ட நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லும் போது ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இவன் துவக்கம் அற்பமான துவக்கம், இவன் வாழ்வு பிறந்தது சாதாரணமான அடிமை குளம், இவன் வளரும் போது ஆண்டவர் தெரிந்து கொண்டு யுத்தத்தில் நிறுத்தினார். அதுக்கு பின்னாடி எங்கேயுமே அவனை கேப்டன் பைபிளில் சொல்ல. அல்லேலூயா. நம்மெல்லாம் ஒரு தடவை கேப்டன் ஆகிட்டோம்னா இப்படி தான் இருக்கணும் நினைப்போம். சொல்லுங்க. ஆமாம், நம்ம ஊரில் ஒரு கேப்டன் இருக்கிறார். அவன் சும்மா கேப்டன் பிரபாகர்னு ஒரு படத்தில் நடித்ததுக்காகவே தன்னை என்னன்னு சொல்லிட்டு திரிகிறான், கேப்டன் அப்படின்னு வர்றப்போ தெரிவாப்பில். அவர் ஒரிஜினல் கேப்டனும் கிடையாது. அட்லீஸ்ட் கிரிக்கெட்லேயாவது கேப்டனாக இருந்திருக்கிறீங்களா அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு வர. ஆனால் இங்கே ஒருத்தன் யுத்தத்தில் என்னவாக இருக்கிறான், தலைவனாக இருக்கிறான், ஜெயத்தை விட்டுட்டு வர்றான். பைபிளில் சொல்லுது யோசுவா அவர்களை இணை செய்தான் முறியடித்தான் அப்படின்னு. ஆனால் அதுக்கு பின்னே வந்து அடுத்த இடத்துல அவனை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது என்னன்னு சொல்லியிருக்கு தெரியுமா, மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. கேப்டனாக இருந்தவன் இப்போ என்ன ஆகிட்டான் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. கேப்டனா இருந்தவன் இப்ப என்ன ஆயிட்டான், வேலைக்காரன் கேப்டன் ஆனா பரவாயில்ல, கேப்டன் இப்ப என்ன ஆயிருக்கான், வேலைக்காரன் ஆயிருக்கான். எதுக்கு எடுத்தாலும் யார் பின்னாடியே போகணும், மோசே பின்னாடியே போகணும். ஒரு டி ப்ரொமோஷன் மாதிரி தான் அது. ஆனா அதைத்தான் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஒரு தலைவனுக்கு கீழே அசிஸ்டண்டா இருந்தான். ஒரு நாள் வந்தது அவனை மறுபடியும் ஆண்டவர் தலைவனாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து யோசுவாட்ட பேசுகிறான். அவனை குறித்து பைபிள் சொல்லியிருக்குது அவன் இராணுவ தலைவனா. யார் அவன்? இராணுவ தலைவன். அவங்க கேப்டன் வந்து இந்த கேப்டன்கிட்ட பேசுகிறான். அல்லேலூயா.
யோசிச்சு பாருங்க, மோசே கிட்டலாம் அப்படி கேப்டன் வந்து பேசினான்னு சொல்லப்பட்டிருக்காது. தகுதி குறைந்த ஒரு நபரை ஆண்டவர் தகுதிப்படுத்தும் போது அவன்கிட்ட சொல்றாரு, நீ பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போலவே யாரோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. இந்த யோசுவாவை குறித்து முழு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த யோசுவாவுக்கு இன்னொரு பேர் உண்டு, என்ன பேர் சொல்லுங்க பாப்போம். ஒசேயா. என்னது சொல்லுங்க? ஒசேயா சொல்லுங்க. ஒசேயானா என்னன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. ஒசேயானா உதவி அப்படின்னு அர்த்தம். ஒசேயா, ஒசேயா ரெஃபரன்ஸ் வேணா எடுத்து வாசிச்சு பாருங்க. எண்ணாகமம் 13:8-16 ரெண்டு வசனங்களையும் நீங்க பாருங்க. எப்ராயீம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஒசேயா. நூனின் குமாரன் யாரு? ஒசேயா. ஒசேயா 16 வசனம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஒசேயாவுக்கு, ஒசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். யோசுவா என்று மோசே என்ன செய்தான்? நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், மோசே 40 வயதுல ஊரை விட்டு ஓடும் போது பிறந்தவர் யாரு? ஒசேயா. 40 வருஷம் கழிச்சு அவர் உள்ள வந்த உடனே இவரை அசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டே, வாப்பா தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணு, உன் பேர் என்ன அப்படின்ன உடனே, என் பேரே அசிஸ்டண்ட் தான். என்னது என் பேரே என்னன்னு சொல்கிறான்? ஒசேயான்னு என்னன்னு அர்த்தம்? அசிஸ்டண்ட்னு அர்த்தம். என்னென்ன அர்த்தம்? ஹெல்ப், உதவி, உதவியாள்னு அர்த்தம். அசிஸ்டண்ட், ஒசேயானா அசிஸ்டண்ட். உடனே மோசே பார்க்குறான், நீ எனக்கு உதவியா? அது ஆகாது, நான் உன் பேரை மாத்துறேன், ஜெஹோவா இஸ் மை அசிஸ்டண்ட் அப்படின்றான். Jehovah is my help அப்படின்றான். ஆமென். ஜாஷ்வா அப்படின்னா யெகோவா என் உதவி அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியலல்ல. மோசேட்ட அவன் வந்து சொல்றான், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டவன்னா, உதவி. என் பேரே என்னதுதான்? மோசே சொல்றான், நீ எனக்கு உதவியா இருக்க வேண்டாம், யெகோவா எனக்கு உதவியா இருக்கட்டும், உன் பேர் என்படுக்கு என்னது? ஒவ்வொரு தடவையும் ஜாஷ்வாவை கூப்பிடும் போது அவன் யார கூப்பிடுறான்? எகோவாவை கூப்பிடுறான். அல்லேலூயா. மோசே ரொம்ப அழகா ஒரு பேரை மாத்தி வைக்கிறான். என்ன அப்படின்னா, ஜாஷ்வா அப்படின்னு கூப்பிட்டா, ஜெகோவா இஸ் மை ஹெல்ப், எகோவா எனக்கு உதவி. ஆமென். அவன் யார சார்ந்திருக்கல? மோசே. மோசையுடைய கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஆள். மனுஷனை எந்த விதத்திலையுமே அவன் என்ன செஞ்சல, சார்ந்தே இருக்க விரும்பல. அல்லேலூயா. மனுஷனுடைய உதவி அவன் எதிர்பார்க்கல. அவன் சொல்றான், எகோவா என் உதவி, உன் பேர் என்ன? அதுதான் பாப்பா. நம்ம மட்டும் நல்லா கவனிக்கணும், 40 நமக்கு ஒருத்தன் பேரை மாத்துறான்னா என்ன சொல்லுவான்? ஓ, உனக்கு வேற வேலை இல்லை, போயா, என் பேர் ஓசையாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருப்பான். ஆனா யோசுவா கீழ்ப்படிந்தான். ஆமென். அதனால என்ன பேர் கிடைச்சது தெரியுமா அவனுக்கு? ஜெஹோவா இஸ் மை ஹெல்ப். உங்களுக்கு இந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியாது, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:45 வசனத்தை தமிழ் வேதாமத்திலும் KJV பைபிள்லையும் வாசிங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு வித்தியாசம். தமிழ் வேதாமத்தில் யோசுவான்னு இருக்கும், ஆனால் KJV பைபிளில், இங்கிலீஷ் பைபிளில் அந்த இடத்துல என்ன இருக்குன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு. நல்லா கவனிக்கணும், தமிழ் வேதாமத்தில் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள், நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு. இங்கிலீஷ் பைபிள் அப்படியே வாசிங்க பாப்போம் என்னன்னு இருக்குன்னு. Which also our fathers that came after brought in with Jesus into possession. அங்க ஜாஷ்வான்ற பேர் இருக்கா, ஜீசஸ்ன்ற பேர் இருக்கா? ஏன் இந்த இடத்துல ஜீசஸ்ன்னு போட்டிருக்கு? தமிழ் வேதாமத்தில் யோசுவான்னு போட்டிருக்கு. யோசுவான்னா ஹீப்ரூ, ஜீசஸ்னா கிரீக். அப்போ ஜீசஸ் அப்படின்ற பேருக்கு நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல என்னன்னு பேரு? ஜாஷ்வா அப்படின்னா ஜீசஸ் அப்படின்னா ஜெஹோவா இஸ் மை சால்வேஷன், ஜெஹோவா என்னுடைய ரட்சிப்பு, ஜெஹோவா என்னுடைய பாதுகாவல், யெகோவா என்னுடைய உதவியாளர் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஜாஷ்வா, நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஜீசஸ். பைபிள்லயே ரெண்டே ரெண்டு வசனம் மட்டும் தான் அப்படி டைரக்ட் கோட் கொடுத்துருக்காங்க. ஜாஷ்வான்றதுக்கு பதிலாக என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஜீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹீப்ரூஸ் எபிரேயர் 4:8 இந்த ரெண்டு வசனங்களையும் குறிச்சு வச்சுக்கோங்க. ஜாஷ்வானா ஜீசஸ், ஜீசஸ்னா ஜாஷ்வா. அப்போ மோசே ஒவ்வொரு தடவையும் எந்த பேரை உதவி கூப்பிட்டுருப்பான் சொல்லுங்க? காட் பிளான்ஸ் எவ்ரி திங், அதாவது சூப்பர் நேச்சுரல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பிளான்
யாரால மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃப்ரேம் அவுட் பண்ணி அழகா பிளான் பண்ணி மோசே எதை கொண்டு வந்தார்? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். மோசேயின் மூலமாக தேவன் எதை கொடுத்தார்? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். யோசுவா என்ன செஞ்சார்? ஜனங்களை சுதந்திரிக்க வச்சார். ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், நியாயப்பிரமாணம்ன்றது ஓல்ட் டெஸ்டமெண்ட். அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் முடிஞ்ச உடனே யார் வந்தா? ஜீசஸ் வந்தார். ஆமென். நியாயப்பிரமாண புஸ்தகம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அஞ்சு புஸ்தகம் இருக்கு, ஆதியாகவும் யாத்திராகவும் லேவியராகவும் என்னாகவும் பாகமும். அது முடிஞ்சவொடனே யார் வர்றா சொல்லுங்க? ஜீசஸ் வர்றாரு. யார் வர்றா? ஜீசஸ் அப்படின்னா என்னன்னா, உன்னை சுதந்திரிக்க வைக்கிறவர், உன்னை பரலோகம் வரைக்கும் என்ன செய்கிறவர்? கொண்டு செல்கிறவர். ஆமென். அல்லேலூயா. மோசஸ் வந்து காட்டினார். என்ன காட்டினார்னா, எப்ப அதுதான் காணான், அதை நீங்க எப்படியாவது போய் என்ன செஞ்சுக்குங்க, சுதந்திரிச்சுக்குங்க. யோசுவா சுதந்திரிக்க வைத்தார். ஆமென். இந்த பழைய பாடெல்லாம் பரலோகம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு போகிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன வேணால் காட்டலாம், கை காட்டலாம். யாரை கை காட்டுவோம் அப்படின்னா, மோசே கையை கட்டுவார். யோசுவாவை பார்த்துக்கோ, யோசுவா எங்கே கொண்டுட்டு போவார்? அல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பரலோகத்துக்கு வழி ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த யோசுவா இயேசு கிறிஸ்துவனுடைய மிக அழகான ஒரு மாடலாக, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் டைப், அந்த டைப்பாக மாறினார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தான் அழைக்கப்படாமல் இருந்தும். நல்லா கவனிக்கணும், வேதத்துல எந்த இடத்துலயுமே ஆண்டவர் மோசே கிட்ட பல இடத்துல பேசியிருக்கிறார், ஒரு இடத்துல கூட யோசுவாட்ட நேரா பேசினதே கிடையாது. நல்லா கவனிக்கணும், என்ன பாக்குறீங்களா? மோசே இடம் டைரக்டா வந்து அக்னியில் அப்படியே நெருப்பை காட்டி, வா மகனே நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்க. அவன் சொல்றான், முடியாது முடியாது, நான் வரல. இப்படி எல்லாம் அடம் பண்ணார் மோசே. ரொம்ப அடம் பண்ணி கஷ்டப்பட்டு அவனை இழுத்துட்டு வர்றதுக்குள்ளார ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் இந்த யோசுவா, ஆண்டவரும் யோசுவாட்ட பேசலை, யோசுவாவும் ஆண்டவர் பேசுறத என்ன செய்ததில்லை, நேரடியாக கேட்டதில்லை. எப்போ பேசினாலும் யார்கிட்ட தான் பேசுவார்? அவர் மோசையிட்ட தான் பேசுவார். இவர் கூடவே நிற்பார். அவ இவங்களுக்கெல்லாம் எப்படி கேட்கும்னா இடி முழக்கம் மாதிரி கேட்கும். யாருக்கு மட்டும்தான் சத்தம் கேட்கும்? மோசேக்கும் ஆரோனுக்கு மட்டும்தான் என்ன கேட்கும்? சத்தம் கேட்கும். பக்கத்தில் யோசுவாவே நின்னாலும் என்ன தான் கேட்கும்? அவங்களுக்கு இடி முழக்கம் மாதிரி கேட்கும். அதனால இவங்களுக்கு என்ன செய்யாது? அதாவது ஆண்டவர் அந்நிய பாஷையில் பேசினார்னு வச்சுக்கோங்க, மோசேகிட்டையும் ஆரோன்கிட்டையும். மற்ற ஜனங்களுக்கு புரியவே புரியாது, கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னு தெரியாது, மோசே சொன்னாதான் தெரியும். அல்லேலூயா. அப்படி இருந்த யோசுவா ஒரு நாள் தலைவனாக்கப்படுகிறான். அல்லேலூயா. நேரடியான மிரக்கிள்ஸ் அவன் பார்த்ததில்லை, நேரடியாக ஆண்டவர் அவங்கிட்ட இதுவரைக்கும் பேசினதில்லை. திடீர்னு ஒரு நாள் மோசையை கூப்பிட்டார். மோசே ஒரு பெரிய தலைவன் யாருக்கு தெரியும்? யோசுவாவுக்கு தெரியும். மோசேக்கு மேல ரொம்ப மரியாதை யோசுவாவுக்கு. ஒரு நாள் மோசே கூப்பிடுறாரு, என் கணத்தை உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன். என்னத்தை கொடுக்குறேன்? நல்லா கவனிக்கணும், முழுசா கொடுக்குறேன்னு யார் சொல்லலை? அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவரே சொல்றாரு, உன்னுடைய கணத்துல கொஞ்சத்தை யாருக்கு கொடு? யோசுவாவுக்கு கொடு அப்படின்றாரு. ஆமேன். அப்போ ஆண்டவரே மோசே கிட்ட எதை கொடுக்க சொன்னார்? கொஞ்சத்தை கொடு. ஏன் கொஞ்சத்தை கொடுக்க சொன்னா? நான் சொல்றேன், மீதி கணத்தை ஆண்டவர் கொடுப்பார். மனுஷன் கொஞ்சம் கொடுத்தா போதும், மீதி யார் கொடுப்பார்? ஆண்டவரே கொடுப்பார். இப்போ இதுவரைக்கும் 40 ஆண்டுகள் தேவன் பேசினதை கேள்விப்பட்டவன், தேவன் பேசினதை பார்த்தவன், ஆனால் கேட்டவன் அல்ல, அனுபவித்தவன். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பேசும்போது சொன்ன வார்த்தைகளை தான் இந்த 1 அதிகாரம் 5 வசனங்களை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. ஏன் பேசினார், என்ன பேசினார்ன்றத நான் வேகமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 வசனத்திலிருந்து வாசிங்களேன், 1 வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு ஆண்டவர் பேசின சூழ்நிலை அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ கர்த்தருடைய தாசனாகிய மோசே என்ன செஞ்சிட்டாரு? மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது என்னன்னு ஆரம்பிக்குது? யோசுவாவின் புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, மோசே செத்துட்டாரு, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான, யாரோட ஊழியக்காரன்? மோசேயின். அப்ப யோசுவா இதுவரைக்கும் யாருடைய ஊழியக்காரன் இல்ல. ஆண்டவர் இன்ட்ரோடக்ஷன் எழுதும் போதே பாத்தீங்கன்னா யாருடைய ஊழியக்காரன் எழுதுறாரு? அப்ப மோசேக்கு கடந்த 40 வருஷத்துல the most faithful trusted servant. நல்லா கவனிக்கணும், நான் ஒரு phrase எழுதி வச்சிருக்கேன், ஊழியக்காரன். அது மட்டும் இல்ல, loyal, most trusted, ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரன். அது மாத்திரம் இல்ல, பயங்கரமான போர் வீரன். இது அவனுடைய கேரக்டர். ஆனால் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான்.
அலையலூயா. நீங்க எப்பயுமே உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை தான் முதல்ல செலக்ட் பண்ணுவார். அலையலூயா. கர்த்தர் இந்த உலகத்தில் உயர்த்துவதற்கு பவுல் சொல்றாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த கனமான ஊழியத்துக்கு என்ன செய்தாரா, ஏற்படுத்தினார் அப்படின்றார். அலையலூயா. நம்மளை பார்த்தா ஆண்டவருக்கு நம்ம உண்மை உள்ளவர்கள்னு தெரியணும். அமேன். அலையலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை பிடிச்சி சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ உன்னை பார்த்தா ஆண்டவருக்கு என்னன்னு தோணணும், உண்மையுள்ள ஆள்னு தோணணும். அலையலூயா. ஆமேன். என்ன இப்படி பார்க்குறீங்க, நீங்கள் யாருக்கு வேலைக்காரனாக இருக்கிறீங்கன்னு கேளுங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து. ஐயோ என்னை பார்த்து வேலைக்காரன்றீங்களேன்னு யோசிக்காது. ஆமேன். நம்மெல்லாம் வார்த்தைக்கு வேலைக்காரங்களாக இருக்கணும். என்னவா இருக்கணும், நான் அடிக்கடி பசங்கள்ட்ட பைபிள் காலேஜ் சொல்லேன், ஐ எம் அ சர்வன்ட் டு த வேர்ட். அலையலூயா. நான் வார்த்தையின் ஊழியக்காரன். நான் முதல்ல வார்த்தையை நான் என்ன செய்யணும், கரெக்டாக பிரசங்கம் பண்ணணும். இதுக்கு நான் முதல்ல ஊழியம் செய்யணும்னு சொல்லுவேன். வார்த்தை யாரு, வார்த்தை தான் இயேசு. அலையலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்தார், வாசம் பண்ணினார். ஆமென். அலையலூயா. இப்போ வேதம் அதிகாரம் துவங்கும் போதே என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, யோசுவா 24:29 வாசிங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். இங்க கடைசி அதிகாரம் என்னன்னு சொல்லுது, முதல் அதிகாரம் முதல் வசனம் என்னன்னு சொன்னிச்சு, மோசையோட சர்வன்ட். இப்ப யாரோட சர்வன்ட் ஆயிட்டார். நம்ம வாழ்க்கையில கடைசியில் அப்படி ஒரு பேர் வரணும். நீங்க உலகத்துல என்ன வேணாலும் வேலை செஞ்சுக்குங்க, ஆனா சாகும் போது சொல்லணும், இவன் கத்தருக்கு நிறைய செஞ்சான் அப்படின்னு. ஆமேன். இந்த பூமியில் யாருக்கு வேணாலும் வேலை செய்யலாங்க. ஒரு காலத்தில் கொஞ்சம் கணத்தை கொடுத்துட்டு நம்மளை கழட்டி விட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆனால் உண்மையாக கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சோம் அப்படின்னா கடைசியாக உலகம் சொல்லும். எழுதி வைக்கும் போது கடைசியில் எழுதி வைக்கிறான் பாருங்க, அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன செய்தாராம், 110 வயதுள்ளவனா என்ன செய்தான், மரணம் அடைந்தான். யோசுவா புஸ்தகத்தோட கடைசி, அவர் சாவ அவர் என்ன செஞ்சிருக்க முடியாது கண்டிப்பாக. ஒருவேளை எஸ்ரா கடைசி நேரங்களில் அதை சேர்த்துருக்கலாம். எஸ்ராவுக்கு ஒரு இலக்கிய நயம் உண்டு. எஸ்ரா வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆள். அவர் யோசிக்கிறாரு, ஃபஸ்ட்டு வசனம் ஸ்டார்ட் பண்ணும்போது யோசுவா தன்னை என்னன்னு சொல்லியிருக்காரு, மோசேயின் ஊழியக்காரன். அதை எழுதுனது யாரு, யோசுவா. ஃபஸ்ட்டு வசனத்தை எழுதுனது யாரு, யோசுவா. இப்போ லாஸ்ட் வசனத்தை எழுதுனது எஸ்ராவாக இருக்கலாம். அவர் சொல்கிறாரு, சச்சா யோசுவா அப்படிலாம் சொல்லிடக்கூடாது, இந்த 24 அதிகாரத்தில் இவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச விதமே ஸ்பெஷல் அப்படின்ட்டு சொல்கிறான், கர்த்தரின் ஊழியக்காரன். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து உலகம் அன்னைக்கு ஒரு நாள் சொல்லணும், ஆமேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆண்டு பூமியில் அவருடைய ராஜ்யம் வருவதற்கு கால தாமதமாகி, ஆண்டுடைய வருகை தாமதமாகி, நம்மெல்லாம் ரொம்ப காலம் உயிரோடு வாழ்ந்து சாகணும், நமக்கு ஒரு கல்லறை இருக்கும் அப்படின்னா அந்த கல்லறையில் நம்ம பேரில் என்னன்னு எழுதியிருக்கணும், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஜேம்ஸ் ரோட்னு எழுதியிருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. நம்மளாம் எழுதி வச்சுக்கப்படாது, அதுதான் மேட்ரு. இப்போ நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம், நம்ம கல்லறையில் எழுதி வச்சுக்கிறலாம். இன்றைக்கி உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரெல்லாம் தன்னுடைய கல்லறையை கட்டி வச்சுட்டு சாப்பிட்றான். நம்ம அப்படி இல்லை, நம்ம சந்ததிகள் சொல்லணும், இப்படி வாழ்ந்தான் யாவன் அப்படின்னு. அல்லேலூயா. இவர் எப்படி இந்த இதுக்கும் இதுக்கும் மாற்றம் எப்படி வந்துச்சு, அங்கே தான் இடையில ஆண்டவர் கிரியேட் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேயின் ஊழியத்தை போலவே இவருக்கும் ஆயத்த காலம் இருந்தது. யோசுவாவுக்கும் என்ன இருந்துச்சு, ஆயத்த காலம். யோசுவாவுக்கும் ஆயத்த காலம் எத்தனை வருஷம், 40 வருஷம். அல்லேலூயா. இந்த ஆயத்த காலங்களில் யோசுவாவின் குணாதிசயங்கள் ரொம்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான குணாதிசயங்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் இந்த யோசுவாவை போல கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று பெயரெடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த புஸ்தகம் ஆரம்பத்திலேயே என்னத்துல ஸ்டார்ட் ஆகுது, ஒரு டெத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெரிய தலைவன் என்ன செஞ்சிட்டாரு, செத்துட்டாரு. இப்போ தலைவர்கள் செத்துட்டாலே கீழே இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன கண்டுறோம், மோசேயவே நல்லா செக் பண்ணி பார்த்த ஆளுங்க இந்த யாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். சும்மா கிடையாது, மோசேய பல முறை கலத்துக்கிட்டாங்க அடிக்கிறதுக்கு அப்படின்னு. யோசுவாவுக்கு இப்போ நினைச்சிருப்பான், ஐயோ நம்ம தலைவனையே என்ன செஞ்சவங்க பல முறை கல்ல தூக்குனவங்களாச்சு, இவங்களை நம்ம நடத்தணும்னு வேற இவன் தலையில கை வச்சு என்ன செஞ்சுட்டு போயிட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. ஆண்டவரும் நம்மளோட ஒரு தடவை கூட என்ன செய்யல, பேசினதில்லை இது வரைக்கும். அவர் பேசுறத நம்ம என்ன செஞ்சதில்லை இது வரைக்கும். அவர் பேசுனதை மோசையை கேட்பாரு, அது நமக்கு எப்படி கேட்கும்,
இடிமுழக்கம் போல கேட்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கர்த்தர் வந்து யோசுவாட்ட பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. இவன் பயந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சவொடனே நேரா கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அல்லேலூயா அல்லேலூயா, என்ன பேசுறாரு வாசிங்க பாப்போம். ரெண்டாம் வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும்டா என் தாசனாகிய மோசே என்ன செஞ்சிட்டாரு, மரித்து இறந்து போயிட்டாருன்னு எனக்கு தெரியும். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். யோசுவாவுடைய பயம், மோசே சொல்லிட்டு போயிருக்கிறாரு நீ தான் கொண்டு போவே அப்படின்னு. ஆனா எப்பயுமே ஒரு லீடர்ஷிப் நம்ம கைக்கு வந்தவன ஃபர்ஸ்ட் தடவை எப்படி தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் எடுக்க போகும்போது டீச்சரோட நிலைமை டீச்சருக்கு தான் தெரியும். இப்போ முதல் முறையாக போய் பர்ஃபார்ம் பண்ண போகிறான், அந்த முதல் முறையாக போகும்போது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், ஃபஸ்ட் டைமாக போகிறோம் அப்படின்னா எப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய காங்கிரிகேஷன் முன்னாடி ஃபஸ்ட் டைமாக பிரிச்சு பார்க்கணும், எத்தனையோ முறை நான் பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் ஒரு புது க்ரௌடுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகும்போது இந்த ஜனங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள அவங்க மனசை என்ன செய்யணுமே சொல்லுங்கள், நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா? ஆ, கிறிஸ்டி புதுசாக அரியலூரில் ஜாயின் பண்ணும்போது எப்படி இருந்திருந்துருக்கும், ஃபஸ்ட்டு நாள் எப்படி இருந்திருக்கும், நர்வஸாக இருந்திருக்கும். ஏற்கனவே பல வருஷம் வேலை செஞ்சுருந்தாலும் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது யோசுவாவுக்கு அதே நிலமை. இப்போ யார் எதை எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு நீ தான் செஞ்சு முடிக்க போகிற, நீ தான் என்ன செய்ய போகிற, ஜனங்களை கொண்டு போக போகிற. அல்லேலூயா. இவனுடைய கேள்வி என்ன, இந்த ஜனங்களை நான் எப்படி கொண்டு போக போகிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு நீ தான் கொண்டு போவ. வாசிங்க பாப்பா அந்த வசனத்தை, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு அவங்களை என்ன செய்யுங்க, கொடுக்கும் தேசம் கொண்டு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் சொல்லுங்க. மோசே செத்து போகலாம், நல்லா கவனிங்க, மோசே செத்து போகலாம், ஆனா வாக்குத்தத்தங்கள் மறிப்பதில்லை. அல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சொல்லுங்க காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் தேவன் கொடுத்த வாக்கு மாறுவதில்லை. தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நிச்சயமா செய்வார். ஆமென். அவர் பின்வாங்குவதே இல்லை. ஆமென். பெரிய தலைவர்கள், நடத்துகிற தலைவர்கள் மரித்து போகலாம். நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய எழுப்புதல் வீரன் செத்தாலும் சரி, எழுப்புதல் சாவதில்லை. ஆமென். தேவன் ஒரு எழுப்புதல் என்ன செய்வார், கண்டிப்பாக கொண்டு வருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் சொன்னதுதான். சொல்லுங்க, சொன்னதுதான். ஆமாம், பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிங்க பாப்பா, கையை பிடிச்சிருந்த ஆட்டை ஆட்டி, கர்த்தர் சொன்னால் சொன்னது தான். ஆமாம், சொன்னபடி செய்வார். சொல்லுங்க. ஆமாம், சொன்னபடி ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது சொன்னபடி. வாசிங்க. உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமாம், காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு என்ன செய்தேன், கொடுத்தேன். நேற்று டால்மியால போயிட்டு நம்ம தம்பி விமல் ஒரு இடத்த காமிச்சானே, இந்த இடத்துக்காக ஜோம் பண்ணுங்கண்ணே, இங்கே ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும். நான் போய் காலடி வச்சுட்டுன்னு சொன்னேன், ஆண்டவரே நான் மிதிச்சிருக்கேன், இந்த இடம் ராஜ்யத்துக்கு சொந்தம். யாருக்கு சொந்தம்? ஆமாம், அப்படி தான் ஜோம் பண்ணேன். என்ன அப்படி தானே ஜோம் பண்ணோம், இந்த இடத்துல மிதிக்கிறோம், இந்த இடம் ஃபுல்லாக யாருக்கு சொந்தம், ராஜ்யத்துக்கு சொந்தம். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார், நீ காலடி வைக்கும் தேசத்தை கூட பெண்ணிங்க சொல்லுங்க. அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களா? அப்போ தெருவில் நடந்து போகிறோமே, தெருவெல்லாம் நம்ம கொடுத்துருவார, தெருவெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டாம், தெருவில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் கொடுக்கட்டும் போதும். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி கொடுத்துட்டார், போய் வாங்கிக்க வேண்டியதான், எடுத்துக்க வேண்டியதான். ஆமென். அல்லேலூயா. சுதந்திரிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை, ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டி. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே நான் அரியலூரில் மட்டும் ஒரு 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 அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10 ஏக்கராவது ப்ராப்பர்ட்டிக்காக ஜோம் பண்ணிட்டுருக்கேன், ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. நம்ம போய் பார்த்து சுதந்திரிக்கணும். இப்போ யோசுவாவுடைய பிரச்சனையே அதுதான், ஆண்டவர் ஆல்ரெடி காணானை கொடுத்துட்டாரு, ஆனால் இப்போ காணானை என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஆமாம், சுதந்திரிக்கிறதுக்கு தான் போராட வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அடுத்த வசனம் என்ன சொல்றாரு வாசிங்க. 4வது வசனம், வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி. இப்போ யோசுவாவுக்கு அடுத்த கேள்வி வந்திருக்கு, சரிங்க கொடுத்தேன்றீங்க, இந்த தேசம் எவ்வளவு எங்களுக்குன்னு டீடைல்ஸ் எல்லாம் யார்கிட்ட தான் சொன்னீங்க? மோசே கிட்ட தான் சொன்னீங்க. அவர் ஒன்றும் மேப்லாம் போட்டு கொடுக்கல, ஏன்னா பைபிளில் மேப் அவர் போட்டு கொடுத்தாருன்னு எங்கேயுமே அவர் வார்த்தையாக தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இப்போ அந்த வார்த்தை எப்படி கரெக்டாக நான் கண்டுபிடிக்கிறது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு புதுசா உனக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு. வனாந்திரம் என்னது? வனாந்திரமும். ஆமா, ஸ்டார்ட் பண்றதே எங்கதான்?
நீ இருக்கிற இந்த இடத்துல இருந்து சொல்லுங்க, நான் இருக்கிற இந்த நிலைமையில இருந்து என்னை ஆண்டவர் சுதந்திரிக்க வைக்க வல்லவர். ஏன்னா அவங்க எல்லாரும் இப்போ எங்க தான் நிக்கிறாங்க, அந்த யோர்தானுக்கு முன்னாடி இருக்கிற இடம். ஆண்டவர் சொல்றார், நீ இருக்கிற வனாந்திரமும் இந்த லீபனோனும். ஆண்டவர் இந்த வனாந்திரம் லீபனோன்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி பக்கத்துல இல்ல, வனாந்திரம் கீழே இருக்கு. இங்க இருந்து ஒரு 150 மைல் தள்ளி போனாதான் என்ன இருக்குது, லீபனோன் இருக்கு. கிட்டத்தட்ட 200 மைல் தள்ளி போனோம். ஆண்டவர் அசால்ட்டா சொல்றாரு பாருங்க, வனாந்திரம் இந்த லீபனோனும் தொடங்கி எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. ஆண்டவருக்கு சாதாரணமா தெரியுது, அங்க பாருப்பா அந்த லீபனோன் தான்ப்பா, அந்த எர்மோன் லீபனோன் அந்த வனாந்தரம்லாம் அந்த மலைலாம் இருக்கு பாரு. வாசிங்க, லீபனோன் தொடங்கி ஐப்ரத் நதியான, அந்த ஐப்ரத்ன்றது எங்க இருக்கு, மெசபோதோமியா நாகரிகம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், த கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன், வேர்ல்டு சிவிலைசேஷன், உலக நாகரீக தொட்டில். என்ன தொட்டில், பாடத்தில் படிச்சிருப்பீங்களே, நீங்களாம் படிக்கலையா, இப்படி முழிக்கிறத பார்த்தா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபியிலாம் ஜீரோ தான் வாங்கியிருப்பீங்க போல் இருக்கு. கிராடல் ஆஃப் வேர்ல்டு சிவிலைசேஷன் மெசபோடோமியா. அந்த மெசபோடோமியா எங்கே இருக்குது அப்படின்னா, யூப்ரட்டிஸ் டைக்ரஸ் ரெண்டு நதிகளுக்கு இடையில இருக்கிறதா என்னது மெசபோடோமியா. அங்கே தான் பாபிலோன் இன்னைக்கு வந்து எல்லாம் வறட்சி ஆகி போச்சு. அந்த காலத்தில் உலகத்திலேயே ஃபெர்டைல் கிரசன்ட் என்று சொல்லக்கூடிய செழும் பிறை நாடுகள், என்ன நாடுகள், அப்படியே ஒரு செழிப்பான பகுதி, ஒரு பிறை போல, அந்த பிறைன்னா அந்த நிலா அப்படி அப்படி ரவுண்டாக வர்றது போல, அந்த பகுதி தான். அங்கே தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு காலத்தில் என்ன இருந்துச்சு, ஏதேன் தோட்டம் இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அந்த ஏதேன் தோட்டம் இருந்து அந்த இடம் ஸ்டார்ட் பண்ணி என்னங்க எங்க சொல்றாரு, அதுக்கப்புறம் ஐப்ரத் நதியான பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சூரியன் அஸ்தமிக்கிற திசையில என்ன இருக்கு அப்படின்னா சமுத்திரம் வரை. நமக்கு இந்திய தேசத்துக்கு அஸ்தமிக்கிற இடத்துல என்ன இருக்குது, அரபியன் சீ இருக்குது. ஆனா இஸ்ரவேல் தேசத்துக்கு பெரிய சமுத்திரம் மெடிட்ரேனியன் சீ, மத்திய தரைக்கடல். இன்னைக்கு தமிழ்ல நீங்க போய் பார்க்கணும்னா மத்திய தரைக்கடல் அப்படின்னு இருக்கும், மெடிட்ரேனியன் சி, அந்த கடல். ஆண்டவர் சொல்றாரு, ஐப்ரத் என்னும் பெரிய நதி தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கிற திசையில இருக்கிற இந்த பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் எல்லையை நான் சொல்றேன்டா அப்படின்னு. அல்லேலூயா. வேதத்துல ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த எல்லைய முழுக்க சுதந்திரித்து ஆட்சி செய்த ஒரே ஒரு ராஜா தாவீது தான். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் தேசத்துக்குன்னு ஆண்டவர் முழுக்க சொன்ன எல்லைய முழு சுதந்திரமும் வீதமும் எடுத்து ஆட்சி செய்த ஒரே ராஜா 40 வருஷம் ஆட்சி செஞ்சான், அது யார் மட்டும்தான், தாவீது மட்டும்தான். அல்லேலூயா. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் கொஞ்சம் இடத்த விட்டுட்டான், தாவீதுக்கு முன்னாடி யாரும் பிடித்ததில்லை. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை யார் மூலமா கொண்டு வந்தார், தாவீதின் மூலமாய் கொண்டு வந்தார். தாவீதுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், இயேசுவுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதல் நீங்களும் நானும் தான், கடைசி கால திருச்சபை. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல நம்மை வைத்து ஆண்டவர் இயேசுவுக்கு மூலமா சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேற்ற போகிறார். அப்பா சொன்னாரா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில்லை, அதை மேற்கொள்வது இல்லை. இந்த கடைசி கால திருச்சபையை ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலாய் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்ல எல்லையெல்லாம் குறிச்சு கொடுத்துட்டார். நீங்க சொல்லுவீங்க, நான் என்ன பண்ண போறேன் இல்லை, எங்க வாழ போற போறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ வாழ வேண்டிய எல்லைகளை நான் குறித்து தருகிறேன். ஓ, நான்கு எல்லை. என்னது எல்லை, பாஸ்கரமாக தான் தெரியும் இந்த நான்கு எல்லைன்னா எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. நான்கு எல்லை கணக்கு இல்லாம என்ன செய்ய முடியாது, ஒரு இடத்த ஆண்டவர் பாருங்க பட்டா போட்டு கொடுக்குறாரு. யோசுவா கிட்ட பட்டா புக் கொடுத்துட்டாரு. என்ன புக்கு, அப்பா இதுதான் உன் பட்டா புக்கு, இதை நீ என்ன செஞ்சுக்கோ, சுதந்திரிச்சுக்கோ. அல்லேலூயா. நான்கு எல்லை கொடுக்குறாரு, இதுதான் உன் எல்லை, இந்த எல்லையை பிடிச்சி ஆட்சி செஞ்சுக்கோ அப்படின்றாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் திரும்ப அந்த எல்லையை சுதந்திரிக்கிற நாட்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க, அடுத்ததாக வாசிங்க, என்ன சொல்றாரு, எல்லையா இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி என்ன, யோசுவாவுக்கு வந்திருக்கும், முதல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார், நீ தான் அதை செய்ய போறன்னு சொல்லிட்டார், ஓம் மூலமா செய்ய போறேன். வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு, ஓம் மூலமா செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு. எந்த எல்லையை சொல்லிட்டார், இந்த எல்லை நிச்சயமா எல்லையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த கேள்வி, ஆமா இந்த எல்லையெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே, இவங்கள்ட்ட சண்டை போட்டு எப்படி ஜெயிக்கிறது, யார ஜெயிக்கணும், ராஜாக்களை ஜெயிக்கணும், பெரிய பெரிய ராஜாக்கள்.
யோசுவா சண்டை போட்ட ராஜாக்களுடைய கணக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். யோசுவா சண்டை போட்டு ஜெயிச்ச ராஜ்யங்கள், துரத்தின ஜாதிகள், ஆறு ஜாதிகள், ஆறு தேசம், 31 ராஜாக்கள். எத்தனை ராஜாக்கள் சொல்லுங்க. இவனுடைய கேள்வி என்னவா இருந்திருக்கும் அப்ப? ஆண்டவரே, இத்தனை பேர் எதிர்த்து நிப்பானே, அவனெல்லாம் நான் எதிர்த்து எப்படி ஜெயிக்க போறேன்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தத்தை சொல்றாரு பாருங்க, அவனுடைய கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க, ஒரு பயலும் உனக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டான், எதிர்த்து தலைய தூக்க மாட்டான் அப்படின்னு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கேள்விக்கு பதில் அதுதான், ஆண்டவர் சொல்றாரு ஒருத்தனும் எதிர்த்து நிற்க மாட்டான். இப்ப அடுத்த கேள்வி, அது எப்படி ஆண்டவரே செய்ய போறீங்க? மோசே கையில ஒரு கம்பு இருந்துச்சு, என்ன இருந்துச்சு அற்புதம் செய்யறதுக்கு, மிராக்களுக்கு என்ன இருந்துச்சு மோசேக்கு? ஒரு கோல். என்ன கோல் அது? ஆடு மேய்க்கிற மெய்ப்பனின் கோல். அந்த கோல்ல என்ன வந்துருச்சு? பவர் வந்துருச்சு. கீழே போட்டா என்ன ஆயிடும்? பாம்பாயிடும். கையில பிடிச்சா திரும்ப என்ன ஆயிடும்? கோல் ஆயிடும். திடீர்னு கண்மலை அடிச்சா அதுல இருந்து என்ன வரும்? தண்ணி வரும். கடல் பிளந்து விட்டா என்ன செய்யும்? வழி விட்டுரும். கடல் பைபிள்ல சொல்லுது, மோசே ஆண்டவர் சொல்றாரு இப்படி பிளந்து விடு அப்படின்னு. எதை வச்சு? நம்மளும் அந்த காமெடி பண்ணாதீங்க ஆண்டவர். என்ன குச்ச வச்சு இது இப்படி ஆட்டி விட்டா கடல் திறந்துருமா அப்படின்னு கேள்வி கேட்போம். ஆனால் மோசே கேள்வி கேட்கல, அதனாலதான் அவன் லீடர். ஆமென். மோசே கிட்ட ஆண்டவர் குச்ச வச்சு பிளந்து விடுறான்னா டக்குன்னு இப்படி பிளந்து விட்டுருவான். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்ற, நீ போய் உன் கோலை நதியில நீட்டு அப்படின்னு. கோல் தண்ணிக்குள்ள வச்சவொடனே என்ன ஆச்சான்? நதி ஃபுல்லா ரத்தமா மாறி போச்சு. அல்லேலூயா. மோசேயின் கோல் பயங்கரமான அற்புதம் நடந்துச்சு. இந்த மோசே சாகும் போது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து மலை மேல வயறி வா அப்படின்னு சொல்லும் போது கோலையும் தூக்கிட்டே போயிட்டார். ஒருவேளை நான் மட்டும் யோசுவா இருந்தேன், ப்ளீஸ் 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 வேற குச்சி தரேன், எதான் குத்தறேன், நல்ல ஷேப்பாக ஷேப்பை நல்ல அழகாக பண்ணி ஒரு நல்ல குச்சா தரேன், இந்த குச்சை எடுத்துகிட்டு போங்க, இந்த குச்சை என்கிட்ட நினைச்சிட்டு போயிருங்க, நீங்கள் வேற என்ன தான் லீடர் இருந்தீங்க, இந்த குச்சி இருந்தால் தான் இந்த ஜனங்களை என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா மோசையோட கம்பில் என்ன இல்லை, வல்லமை இல்லை, மோசையோட நான் இருந்ததுனால தான் வல்லமை, அதனால் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நல்ல வேளை மோசே அந்த கம்பு கொண்டு போயிட்டார், இல்லைன்னா என்ன ஆக்கியிருப்பாங்க, அந்த கம்பை தெய்வமாக்கி கும்பிட்டுருப்பாங்க. அல்லேலூயா. இந்த கதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளால குச்சை நட்டு வச்சு கும்பிடுறானான்னு தெரியல. இந்த எல்லா தெருவிலையும் மூளையில் என்ன வச்சுட்டுருக்கான், உலக்க மாதிரி ஒரு பெரிய குச்சை நட்டு வச்சுட்டு அதில் என்ன வச்சுருக்கான், நாலு இலையை கட்டி விட்டு அதை திரும்பி சுற்றி சுற்றி வரான். ஆண்டவர் சொல்லார், குச்சில் என்ன இல்லை பவர் இல்லை, நான் உன் கூட இருந்தால் தான் வல்லமை, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். அல்லேலூயா. இவனுக்குள்ள ஒரு கேள்வி வருது, ஒருவேளை என்னை எப்பயாவது கைவிட்டுட்டீங்கன்னா, அந்த மோசையை கைவிட்டுட்டீங்களே, ஏன்னா மோசையை என்ன பண்ணீங்க, கடைசி வரைக்கும் நீ போய் சுதந்திரிக்க வைப்பா காணான்னு கூட்டிகிட்டு போவேன்னு கூட்டிகிட்டு வந்தீங்க, நடுவுலையே மோசையை கழட்டி விட்டுட்டீங்க. இப்போ யோசுவாவுக்கு கேள்வி அது, நான் ஏதாவது தப்பு பண்ணி இவர் நம்மளை கழட்டி விட்டாருன்னா என்ன பண்ணுறது? இது மனசுக்குள்ளார் எழும்புறதுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உன்னை என்ன செய்யறது இல்லை, மனுஷன் கழட்டி விடலாம், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மனுஷன் நடுவில் என்ன செய்யலாம்? ஆமா, கட்டின புருஷன் கூட நடுவில் என்ன செய்யலாம், கழட்டி விடலாம், ஆனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கழட்டி விட மாட்டார். அல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆறாம் வசனம் சொல்றாரு, பலம் கொண்டு எப்படி இரு, திடமனதாயிரு, இந்த ஜனங்களுக்கு பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கு சொல்றாரு, நீ தான் பங்கிடுவாய். எல்லாரும் சொல்லுங்க, உன் மூலமா நான் செய்யணும்னு நினைச்சத உன் மூலமாவே தான் நான் செஞ்சு முடிப்பேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? லேட் ஆகலாம், என்ன ஆகலாம், நான் இந்த 2000 நான் போட்ட பைபிள் காலேஜ் நோட்டீஸை எடுத்து இந்த பசங்கள்கிட்டலாம் காட்டினேன், அதுக்கப்புறம் போட்ட நோட்டீஸ்லாம் என் கம்ப்யூட்டரில் இருக்குது. 2004 கம்ப்யூட்டர் வந்துச்சு, அதனால் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் வைக்கிறத விட அப்படியே 2000 போட்ட நோட்டீஸை பார்க்குறேன். நான் போட்டுட்டு ரொம்ப வருஷம் போன பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நினச்சிட்டு என் கர்த்தர் நின்றுக்கு, அது நமக்கு என்ன செய்ய மாட்டார் போல, செய்ய மாட்டார் போல, நம்ம தான் நினச்சிட்டோம் போல, 15 நம்மகிட்ட பேசினாரு ஒன்றும் நடக்கலையே. ஆனால் ஆண்டவர் நானே எதிர்பார்க்காத நேரத்தில் அவரே வந்து அந்த ரூம்குள்ளே நான் உட்காந்துருக்குமோ என்று சொல்கிறாரு, இந்த வருஷம் பைபிள் காலேஜ் வரப்போகுது, ரெடியாகு. என்ன ஆண்டவரே, சும்மா காமெடி பண்ணாதீங்க, நிச்சயமாக வரப்போகுது அப்படின்னார். அல்லேலூயா. வந்துச்சா? ஆ, ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை வச்சு நான் செய்யணும்னு பிளான் பண்ணதை லேட்டானாலும் உன்னை வச்சு தான் செய்வேன். அல்லேலூயா. நீ ஒழுங்காக இருந்தா, எப்படி இருந்தா,
நீ அர்ப்பணிச்சா, நீ ரெடியா இருந்தா உன்னை வச்சு நான் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவட்ட, அப்பா எங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீங்க தான். நான் யோசுவாவின் கேள்விகளும் அதுக்கு ஆண்டவர் கொடுத்த பதிலும் சொன்னேன். மோசேயின் ஊழியக்காரனாய் துவங்கி கர்த்தரின் ஊழியக்காரனாய் தன் வாழ்க்கையை முடித்தவன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருக்கு என்ன இந்த உலகத்தில் இப்போ செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் கண்களை மூடும் போது உன் வாழ்க்கையில் நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்தவள் செய்தவன் என்று உலகம் சொல்ற அளவுக்கு வாழ வேண்டும். ஆமென். அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னை ஒரு நாள் உங்கள் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார், மோசேய ஆண்டவர் ஸ்பெஷல் ரெவலேஷன் கொடுத்து அழைத்தார், ஆனால் யோசுவாவை அப்படி அழைக்கலை. யோசுவா வா, நான் உன்னை அழைக்கிறேன், இந்த ஜனங்களை கொண்டு போன சொல்லல. ஆனால் யோசுவா கீழ்ப்படிந்தான். யோசுவாவுக்கு டைரக்ட் ரெவலேஷன் கிடையாது, டைரக்ட் காலிங் கிடையாது, ஆனால் அவனுக்குள்ள இன்டைரக்ட் காலிங் இருந்துச்சு. அவன் மோசையோடு நின்று கொண்டிருந்தான், அதுதான் அவனுடைய காலிங். ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு மோசை கூட நின்னா அதுதான் உன்னுடைய அழைப்பு, அந்த வேலையை நீ தான் செய்யணும். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கொண்டு என்னுடைய ஊழியத்தை செய்ய போகிறேன். உன்னை அழைத்த நோக்கத்தை நீ விட்டு ஓடாமல் அழைத்த அழைப்புக்கு செவி கொடு. யோசுவா நீ ஆண்டவருடையவன். ஆண்டவர் சொல்றார், யோசுவா நீ தான் இந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும். ஜாஷ்வா நீ தான் விடுவிக்க வேண்டும், நீ தான் பங்கிட வேண்டும், நீ தான் எனக்காக போராட வேண்டும், நீ தான் எனக்காக உழைக்க வேண்டும். எவ்வளவு உரிமையா பேசுறார் ஆண்டவர். 40 வருஷம் ஏங்கி இருப்பான், கர்த்தர் என்னோட பேச மாட்டாரா? மோசே கிட்ட மட்டும்தான் பேசுவாரா? என் கூட பேச மாட்டாரா? என்னை கொண்டு ஏதாவது அற்புதம் செய்ய மாட்டாரா? ஒருவேளை அவன் ஏங்கி இருக்கலாம். கர்த்தர் அவனோடு நேருக்கு நேராய் பேசுகிற நாட்கள் வந்தது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நீதான் இந்த தேசத்தை பங்கிடணும், நீதான் சுதந்திரிக்கணும், நீதான் எல்லையை குறிக்கணும், நீதான் எனக்காக எழும்ப வேண்டும். You are called as a leader. இதுவரை வேலைக்காரனாய் இருந்த உன்னை தலைவனாய் பார்க்கிற நாட்கள் வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை லீடரா மாத்திர நாட்கள் வருகிறது. You are going to lead an army for God. கர்த்தருக்கென்று ஒரு சேனையை நடத்துற அளவுக்கு உன்னை தலைவனாய் மாற்ற வேண்டிய காலங்கள் வந்து விட்டது. யோசுவாவின் வெற்றியின் ரகசியம் அவன் மோசேயோடு இருந்தது தான். இல்லைன்னா அவன் நிச்சயமா ஒரு தனி தலைவனாய் எழும்பி இருக்கவே முடியாது. இன்னைக்கு நீ மோசேயோடு இருப்பதனால நீ ஒரு நாள் நிச்சயமாக யோசுவாவா எழும்புவாய். இன்றைக்கு தரிசனம் உள்ள மோசேக்களோடு நிற்கிற யோசுவாக்கள் ஆண்டவருக்கு தேவை. ஓ ராபா சாந்தர் அல்லா கதானாந்தாரா, மோசேயின் தரிசனத்தை நிறைவேற்றுகிற யோசுவாக்கள் தேவை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டம் பண்ணி இருக்கிறேன், உன்னை குறித்து நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன். ஐ ஹாவ் பிளான் அபவுட் யூ, எவ்ரிதிங் ஐ ஹாவ் பிளான் அபவுட் யூ. உன்னை குறித்து ஃபுல் ப்ளூ பிரிண்ட் நான் வச்சிருக்கிறேன். நான் தான் எல்லாவற்றையும் இதுவரை நகர்த்தி கொண்டு வருகிறேன். நீ உன் வாழ்க்கையை நடத்த அல்ல. நீ வேணா நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவா இருக்கலாம், ஆனால் நீ என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டியவன். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டிய காலத்துல நாம் வந்து விட்டோம். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்க சத்தத்தை கேட்டு ஓட என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே நான் இந்த உலகத்துல உங்க ஊழியக்காரன்னு பேர் வாங்கணும்ப்பா, அப்படி ஒரு நாளை எனக்கு தரப்புகிறதுக்காக நன்றி. இன்றைக்கே என்னை அதற்காக அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் நாமத்தினால உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் தேவனுடைய கிருபையின் பிரசனை இறங்கி வரட்டும். இந்த வார்த்தையை கேட்டு எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலத்தினால் இடைகட்டுவீராக. இந்த வார்த்தைகள் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஒருத்தர் தான் பதில், நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. யோசுவாக்களாக இவர்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.